श्री गुरुभ्यो नमः। हर हर शंकर, जय जय शंकर, जय श्री कृष्णाय नमः। श्री कृष्णा चैनल के वर्गई तंदिरकर अनेक अन्बर्गलयुं अन्बोड़ वरवेर्किन्रेन। श्री पांडुरंगनीन महिमै अप्डीन्र तलैप्ले निरैय भागवत उत्तमर्गलुडैय वाल्कै चरित्रंगले नम पातित वंदित्रकरों। இந்த பாகவத உத்தமர்களுடைய வாழ்க்கையில் இறைவன் எப்படியெல்லாம் லீலை புரிந்திருக்கிறார், அருள் புரிந்து அவர்களை எப்படி ஆட்கொண்டார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாகவத உத்தமரின் பெயர் என்ன அப்படின்னா சஜ்ஜனக சாருகர் அப்படின்ற பாகவத உத்தமரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து கசாப்பு கடை வச்சுருந்தார். அப்போது இவர்கிட்ட ஒரு வைஷ்ணவர் வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஐயா, நீங்கள் கசாப்பு கடை வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் உயிர்களை வந்து கொல்றதில்ல, வாங்கி தான் விற்கிறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு நீங்கள் அநியாயம் செய்கிறதில்ல, அன்னதானம் செய்கிறீங்க அப்படின்லாம் ஊரார் வந்து உங்களை பற்றி புகழ்ந்து சொன்னாங்க. எல்லாம் சரிதான், ஆனால் அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டிய இந்த சாலக்கிரமத்தை போய் நீங்கள் ஒரு எடைக்கல்லாக உபயோகிக்கிறீங்களே உங்கள் கடையில், அதுதான் எனக்கு பொறுக்கல அப்படின்னு ஒரு வைஷ்ணவ பெரியவர் வந்து கேட்கிறார். அப்போ அவர் மேலும் சொல்றார், அதனால தான் வைஷ்ணவனான நான் வரக்கூடாத இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால நீங்க என்கிட்ட அந்த சாலக்கிரம கல்லை கொடுத்துருங்க. நான் செய்யற பூஜை நைவேத்தியங்களால உங்களுக்கும் புண்ணியம் வந்து கிடைக்கும். நல்ல அழகான மாலையெல்லாம் கட்டி சாக்கடையில போய் யாராவது எரிவாங்களா? வைரத்தை தங்கத்துல பதிச்சால்தான் மதிப்பு, பித்தளையில பதிக்கிறவன் முட்டாள் அப்படின்னு அவர் சொல்றார். இவருடைய நீண்ட பிரசங்கத்தை முடிச்ச உடனேயே அந்த சஜ்ஜனகர் வந்து அழறார். கண்ணீரோட அவர் என்ன பண்றார், அந்த சாலக்கிரமத்தை எடுத்து இந்த வைஷ்ணவ பெரியவர்கிட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இவருக்குள்ளேயே புலம்புறார், நான் ஏன் கசாப்பு கடைக்காரனா வந்து பிறந்தேன், என் மனம் ஏன் அந்த சாலக்கிரமத்தை பிரியறதுக்கு மறுக்குது, அதுக்கு மேல ஏன் எனக்கு இவ்வளவு பற்று அப்படின்னு அவர் அவருக்குள்ளேயே நிறைய கேள்விகள் கேட்டுக்கிறார். அது மட்டும் இல்லாம பகவானை நோக்கி வேண்டுறார், பகவானே, நான் செஞ்சது பாபம்னா எனக்கு அந்த புத்தியை கொடுத்து நீதானே அப்படின்னு வேண்டுறார். சாலக்கிரமத்தை வச்சிருக்க முடியாத இந்த ஜென்மம் எனக்கு இனி வேண்டாம், உன்னை பார்க்காத கண்களும் இனி எதையுமே பார்க்க வேண்டாம், இந்த பிறவி வந்து ஒழியட்டும் அப்படின்னு துக்கத்தோட தண்ணீர் கூட பருகாம யோக நிஷ்டையில வந்து ஆழ்ந்துடுறார் அந்த சஜ்ஜனகர். அப்போ அங்க அந்த அந்தனர் என்ன பண்றார் அவருடைய வீட்டுல அப்படின்னா, சாலக்கிரமத்தை சாணியினால நீராட்டுறார், கோமயத்தினால நீராட்டி அதுக்கு அந்த புண்ணிய பிராய சித்தங்களை எல்லாம் வந்து செய்யறார். செஞ்சுட்டு அதுக்கு ஒரு அழகான பீடம் வந்து அமைக்கிறார். அந்த அழகான பீடத்துல பால், தேன், தயிர், பன்னீர், சந்தனம், இளநீர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்றார் அந்த சாலக்கிரமத்துக்கு. நல்ல வாசனையுள்ள மலர்களால அந்த சாலக்கிரமத்தை அர்ச்சிக்கிறார். அதே சமயத்துல அதுக்கு ஆராதனை செய்யறார், பூஜையை வந்து தொடங்குறார். அன்னைக்கு இரவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பரந்தாமன் அந்த வைஷ்ணவருடைய கனவுல வரார். வந்துட்டு சொல்றார், உன்னோட பூஜை பீடம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த இறைவன் சொல்றார். சஜ்ஜனகனோட தராசு தான் வந்து சுகமா இருக்குது எனக்கு, வியாபாரம் இல்லாத நேரம் எல்லாம் வந்து அவன் என்ன பண்ணுவான், என்னைய அவனுடைய உள்ளங்கையிலேயே வச்சிட்டு இருப்பான், எப்பொழுதும் எனக்கு கண்ணீரால அவன் அபிஷேகம் செய்வான், பூஜை பஜனை நேரங்கள்ல தன்னால செலவிட முடியாததுனால தானே அவன் என்னைய அரைக்கணமும் பிரிய மனம் இல்லாம தானே என்னைய வந்து அவன் கூடையே வச்சிட்டு இருக்கிறான், இது புரியாம என்னை இங்க கொண்டுட்டு வந்துட்டியே நீனே, என்னை பிரிஞ்சதுல இருந்து அவன் வந்து எச்சு கூட முழுங்கல, உமிழ்நீர் கூட விழுங்காம உலர்ந்து கிடக்கிறான் அப்படின்னு இறைவன் சொல்றார். அந்த பாவம் உன்னுடைய வம்சத்தையே நாசமாக்கிடும், அவனுக்கு எதுவும் ஆறதுக்கு முன்னாடி என்னைய கொண்டு போய் அங்க சேர்த்துடு அப்படின்னு இந்த வைஷ்ணவரனுடைய கனவுல இறைவன் சொல்றார். உடனே இந்த கனவை கண்ட வைஷ்ணவர் என்ன பண்ணார், விழித்து எழுறார், ரொம்ப வேர்த்து கொட்டுது அவருக்கு. சாலக்கிரமத்தை எடுத்துக்கிறார், எடுத்துட்டு ஒரே ஓட்டமா ஓடுறார் அந்த கசாப்பு கடையை நோக்கி. சஜ்ஜனகரை போய் பார்க்கிறார். அங்க தான் கண்ட கனவை சஜ்ஜனகர்கிட்ட எடுத்துரைக்கிறார். அந்த சாலக்கிரமத்தை அவர்கிட்ட ஒப்படைத்துட்டு மன்னிப்பும் கேட்கிறார். மன்னிப்பு கேட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறார் அவர். அந்த சஜ்ஜனகருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பெருமாளை கண்ணீரால நீராட்டி ஆலிங்கனம் செஞ்ச அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தண்ணியே வந்து குடிக்கிறார். சஜ்ஜனகருக்கு ஜெகநாத பெருமாளை தரிசனம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்தது. அவர் கையில பணம் இருந்தது. அந்த சமயத்துல ஜெகநாதத்துக்கு போகிற ஒரு பஜனை கோஷ்டி அந்த ஊர்ல வந்து தங்குச்சு. இவர் என்ன பண்றார், அந்த பஜனை கோஷ்டியை போய் சந்திக்கிறார். தன்னுடைய விருப்பத்தை வந்து அவங்கள்ட்ட சொல்றார். தனக்கும் வந்து ஜெகநாதத்துக்கு வரணும், அங்க உள்ள இறைவனை தரிசனம் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றார். அந்த பஜனை கோஷ்டியும் ரொம்ப
மகிழ்ச்சியோட இவரை வரவேற்கிறாங்க. எல்லாருமா வந்து பஜனை செஞ்சுக்கிட்டே பயணம் தொடங்குறாங்க. அப்போ சூரியன் அஸ்தமிக்கிற ஒரு நேரம் வருது. அந்த பஜனை கோஷ்டி என்ன நினைக்கிறாங்க, பக்கத்துல ஒரு சத்திரத்துல இந்த இரவை வந்து கழிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. எல்லாருமா வந்து சத்திரத்துக்கு சாப்பிடறதுக்கு பணம் கொடுத்தாங்க சத்திரத்துல. அப்போ அந்த சத்திரக்காரனுடைய மனைவி சஜ்ஜனகரருடைய அழகுல மயங்கி போறா. அவளுக்கு எப்படியாவது இவரை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அப்போ இவர் சாப்பிடும் போதெல்லாம் அவ என்ன பண்றா, அதிகமா நெய் இனிப்பு இந்த மாதிரி பதார்த்தங்களை எல்லாம் ரொம்ப அதிகமா வச்சு அவரை ரொம்ப கவனத்தோட பாத்துக்கிறாவ. அன்னைக்கு நடு இரவு வந்தது, எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்க. அப்போ இந்த சத்திரக்காரனுடைய மனைவி வந்து சஜ்ஜனகருடைய பக்கத்துல போய் உட்கார்றா. அவ போய் அங்க உட்காரும் போது சஜ்ஜனகர் என்ன பண்றார், வழக்கம் போல தன்னுடைய சாலக்கிரமத்தோட மானசீகமா உரையாடிட்டு இருக்கிறார். உரையாடிட்டு இருக்கிறவரே வித்தியாசமான இவளுடைய பார்வை அதனுடைய கருத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுட்டு பதறி எழுந்துறார். எழுந்த பொழுது அவ வந்து ஓடி வந்து இவருடைய கைய வந்து பிடிச்சுக்கிறார். சுவாமி நீங்க என்னைய துணையா ஏத்துக்கணும் அப்படின்னு வேண்டா சஜ்ஜனகர்கிட்ட. தங்களோட நான் இப்பயே வந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறா. இவத கேட்ட அந்த சஜ்ஜனகர் என்ன பண்ண, நாராயணா அப்படின்னு காத பொத்திக்கிறார். தாயே என்ன வார்த்தை சொன்னீங்க நீங்க, உண்ட வீட்டிலேயே நான் துரோகம் பண்ணலாமா, அக்னி சாட்சியா தாலி கட்டின கணவன் உங்களுக்கு இருக்கிறார், ஒரு பெண் இப்படி பேசுறது பெரும் பாதகமான செயலம்மா அப்படின்னு சொல்றார். மேலும் சஜ்ஜனகர் சொல்றார், சீத சாவித்ரி நலாயினி அருந்ததி இந்த மாதிரி கற்புக்கரசிகள் வாழ்ந்த நாடுமா நம்மளுடைய நாடு அப்படின்னு ரொம்ப மெல்லிய குரல்ல அவளுக்கு அறிவுரை சொல்றார். ஆனா அவ என்ன பண்றா, உடனே எழுந்து உள்ள ஓடுறா. உள்ள ஓடுன உடனே இவர் நினைக்கிறார், சரி அவ தன்னுடைய தவறதான் உணர்ந்துட்டா அதனாலதான் உள்ள போயிட்டா அப்படின்னு இவர் ரொம்ப சந்தோஷப்படுறார் மனசுல. ஆனா அங்க நடந்ததோ ஒரு பெரிய கொடூரமான செயல். என்ன நடந்தது அப்படின்னா, இவ உள்ள போன வேகத்திலேயே ரத்தம் சொற்ற ஒரு அறிவாளோட திரும்பி வர்றா. சுவாமி நான் என்னோட தூங்குற கணவனை ஒரே வீச்சால வீழ்த்திட்டேன் நானு, வேணும்னா வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்றா. இனிமே என்னைய நீங்க ஏத்துக்கிறதுல உங்களுக்கு தடை எதுவும் கிடையாது இல்லையா அப்படின்னு ஆசை வார்த்தைகளோட இவர்கிட்ட பேசுறா. அப்போ சஜ்ஜனகர் உடனே திடுக்கிடுறார், நான் யாத்திரை புறப்பட்ட நேரமே சரியில்லை போல இருக்கு, மகா பாவி நீ கொலகாரிய ஆயிட்ட, நீ பெண்ணே இல்ல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீதிக்கு ஓடுறார். அங்க வீதிக்கு ஓடினவரை இவ தடுத்து நிக்கிறா. ஓடி போய் அவர் முன்னாடி நிக்கிறா, அவரை தடுக்கிறா. உங்களால எனக்கு ஆதாரமா இருந்த கணவனையும் நான் கொண்டுட்டேன், என்ன நிராதரவா ஆக்கிட்டு எங்க ஓட பாக்குறீங்க, என் குணம் புரிந்தது இல்லையா, என் ஆசைக்கு நீங்க உடன்படாட்டினா உங்களையும் ஒரே வீச்சா நான் வந்து கொண்டுடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறா. இந்த சத்தம்லாம் கேட்டு சில யாத்ரீகர்கள் வந்து எழுந்து வந்து பாக்குறாங்க. அப்போ படால்னு இந்த சஜ்ஜனகருடைய கைய பிடிச்சிட்டு அவ கத்த ஆரம்பிக்கிறா. அந்த சத்திரக்காரனுடைய மனைவி, நீ இவ்வளவு கெட்டவனா, நீ நல்லா இருப்பியா, உன்னுடைய குலம் எப்படி இருக்கும், இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு இந்த சத்திரக்காரனுடைய மனைவி திடீர்னு வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இவனுடைய ஆசைக்கு இணங்கலன்றதுக்காக என்னோட கணவனையே கொண்டுட்டானே அப்படின்னு மாத்தி பேசுறான். என்னை அனாதை ஆக்கிட்டு தப்பித்து ஓடவா பாக்குற, நீ உன்னை லேஸ்ல விட மாட்டேன் அப்படின்னு அலறா அவ. அப்போ அந்த சத்திரத்துல இருந்த எல்லாருமே அங்க கூட்டிட்டாங்க. அவ வந்து அறிவாளும் கையுமா இழுத்த இழுப்புல சஜ்ஜனகரோட ஆடை முழுசும் என்ன ஆகுதுன்னா ரத்தக்கரையா இருக்குது. அப்போ வெட்டுண்டு கிடந்த அந்த சத்திரக்காரனையும் பாக்குறாங்க. எல்லாரும் வந்து இவரை தவறா நினைக்கிறாங்க. தனக்கு எதிராக திசை திருப்பி விடப்பட்ட காரியங்களை பார்த்து இவர் வந்து திகைச்சு போய் நிக்கிறார் இந்த சஜ்ஜனகர். யாத்ரீகர்கள் வந்து சொல்றாங்க, எங்களுடைய பெயரை கெடுத்துட்டியே நீனு, உனக்கெல்லாம் பக்தி ஒரு கேடா, புண்ணியம் சம்பாதிக்காவிட்டாலும் பாவ மூட்டைய சுமப்பாங்களா, உன் முகத்துல விழிக்கிறதே பாவம் அப்படின்னு எல்லாரும் இவரை அவதூறா பேசிட்டு அவரை கைத்தால கட்டி அரசன் முன்னாடி போய் நிறுத்துறாங்க. அரசன் முன்னாடி நிறுத்திட்டு இந்த வழக்க கூறுறாங்க அரசன் கிட்ட. அப்ப அரசன் சஜ்ஜனகர் சொல்ற எதையுமே வந்து ஏத்துக்கவே இல்லை, அதுக்கான சாட்சியும் இல்லை அவர்கிட்ட. அதுவும் இல்லாம சத்திரக்காரியினுடைய நீலி கண்ணீரும் அவளுடைய மாயாஜாலமும் பொய்யை வந்து உண்மை போலவே காண்பித்ததுனால சஜ்ஜனகர் தான் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாங்க. அடுத்தவன் மனைவியை இழுத்ததற்காகவும் சத்திரக்காரனை கொலை செஞ்சதுக்காகவும் சஜ்ஜனகருடைய இரண்டு கையையும் வெட்டணும் அப்படின்னு அரசன் வந்து உத்தரவிடுறான். அப்போ உதிரம் ஆறா வந்து பெருகுது. அந்த ரத்தப்பெருக்கோட இந்த சஜ்ஜனகர் அந்த இறைவனை நோக்கி கதர்றார். ஜெகந்நாதா நாராயணா அப்படின்னு அலறபடி துடிச்சிட்டு இருக்கிறார் அவர். அதே சமயத்துல ஜெகந்நாதத்துல ஒரு அர்ச்சகருடைய கனவுல இறைவன் வரான். இறைவன் என்ன சொல்றான், என்னுடைய பக்தன் சஜ்ஜனகன் இந்த ஊர் எல்லையில வந்து கைகள் வெட்டுப்பட்டு கிடக்கிறான், அவனை சகல மரியாதையோட பல்லக்கில் ஏத்தி இங்க அழைச்சிட்டு வந்து தரிசனம் செய்துவை அப்படின்னு பகவான் வந்து அந்த அர்ச்சகருடைய கனவுல சொல்றார். உடனே அர்ச்சகர் பல்லக்கு பரிவாரங்களோட போய்
போய் சஜ்ஜனகரை பார்த்து அவருடைய காயத்துக்கு மருந்து போடுறார். பல்லக்கில் ஏறுங்க அப்படின்னு வேண்டுறார். அப்ப சஜ்ஜனகர் சொல்றார், வேதனையோட சிரித்தபடி சொல்றார், பிடிச்சுக்கிட்டு ஏற முடியாதபடி கைகளை வெட்டிட்டு, இது என்ன ஐயா மரியாதை, மதுசூதனா அப்படின்னு கதர்றார். கைய வெட்டும் போதே, நீ நினைச்சா தடுத்திருக்க முடியாதா, உண்மை என்னன்னு உனக்கு தெரியாதா, இப்படி பாக்குறது தான் உனக்கு வேடிக்கையா அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறார். ஒரு ஜோதி வந்து அங்க தோன்றுச்சு. அப்போ ஸ்ரீமன் நாராயணன் தோன்றி சஜ்ஜனகரை தழுவிக்கிறார். இவருடைய வேதனை வந்து குறையுது. அப்போ அங்க சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே, இந்த புண்ணிய ஆத்மாவாலதான் நமக்கு வந்து இந்த இறை தரிசனம் கிட்டியது அப்படின்னு அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால இவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. மன்னன் வந்து தீர விசாரிக்காம தீர்ப்பளிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்போ சஜ்ஜனகர் பூமியில சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறார் பகவானுடைய காலடிய. இப்போ என்ன அற்புதம் அங்க, அவருடைய வெட்டுண்ட கைகள் வந்து முழுமை அடைஞ்சிடுச்சு. சஜ்ஜனகர் வந்து ஆனந்த கண்ணீரோட, சுவாமி என்னுடைய கை மறுபடியும் வந்தது பெருசில்ல சுவாமி, என்னுடைய பழி எப்படி போக்குறது, அதுதான் இப்ப பெருசு, என்னுடைய பழி போகவே இல்லையே, என் மேல சுமத்தப்பட்ட அந்த குற்றமானது போகலையே, கசாப்பு கடை வச்சிருந்த போது கூட நான் ஒரு சின்ன பிராணிய கூட நான் வெட்டினது இல்லையே சுவாமி, என்னை ஏன் இவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்குனீங்க அப்படின்னு பரிதவிக்கிறார். அப்போ பரந்தாமன் சொல்றார், அன்பா இதெல்லாம் உன்னுடைய வினை பயன், நீ போன பிறவியில ஒரு அந்தனா இருந்த, ஒரு நாள் கங்கை கரையில சந்தியாவந்தனம் செஞ்சிட்டு இருந்த, அப்போ ஒரு கசாப்பு கடைக்காரன் இருந்து தப்பி வந்த ஒரு பசு உன் பக்கமா ஓடி போச்சு, அத பின்னாடியே துரத்திட்டு வந்த அந்த கசாப்பு கடைக்காரன் கேக்குறான் உன்னைய பார்த்து, இந்த வழியா பசு ஏதாவது ஓடி போச்சா அப்படின்னு உன்ட்ட கேட்டான். நீ என்ன பண்ண, அந்த பசு ஓடி போன திசைய காட்டுன, ஆமா இந்த பக்கமா ஒரு பசு போச்சு அப்படின்னு அந்த கசாப்பு கடைக்காரனுக்கு பசு போன திசைய வந்து நீ காமிச்சு கொடுத்த. அவன் கசாப்பு கடைக்காரன்றத நீ தெரிஞ்சுக்கா விட்டா கூட அந்த பசு வந்து துடி துடிக்க வெட்டப்பட்டதுக்கு நீ காரணமா இருந்த, அந்த பசுதான் இந்த சத்திரக்காரனுடைய மனைவி, இந்த கசாப்பு கடைக்காரன் தான் அந்த சத்திரக்காரன், பசுவை சுட்டி காட்டிய அந்தனன் தான் நீ, தன்னை கொன்றவனை அவ இப்போ வெட்டி தீத்துட்டா, சுட்டி காட்டிய உன்னுடைய கைகள் வந்து வெட்டுப்பட அவள் காரணமானாள் அப்படின்னு சொல்றார். அழும் கண்ணீரால விதிய வந்து நம்ம அழிக்க முடியாது, ஆனாலும் உன்னுடைய பக்தியினால உன்னுடைய கைகள் மீண்டு வந்துடுச்சு, அன்னைக்கே நீயும் மடிஞ்சு போன, நீ கடைசியா பார்த்தது கசாப்பு கடைக்காரனை தான் உன்னுடைய இறுதியான நாட்கள்ல பார்த்த உன்னுடைய முற்பிறவியில, அதனால நீ இந்த ஜென்மத்துல கசாப்பு கடைக்காரனா பிறக்க நேர்ந்தது அப்படின்னு இறைவன் சொல்றார். கூடியிருந்த எல்லாரும் இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சிலர் அரசன்ட்ட ஓடி போய் இத சொல்றாங்க. அரசன் வந்து சஜ்ஜனகர் இருக்கிற இடத்துக்கு ஓடோடி வரார். அதுக்குள்ள பரந்தாமன் வந்து அந்தர் தியானமா மறைஞ்சிட்டார். அரசன் இந்த சஜ்ஜனகருடைய காலில் விழுந்து தன்னை மன்னிக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான். சஜ்ஜனகர் வந்து, ஊழ்வினைக்கு உன்னை குற்றம் சொல்லி என்ன பலன், உன்னை கொண்டு காரியத்தை முடித்தது விதி அப்படின்னு அரசனை தேற்றாரு. அவன் வேண்டுகோளின்படி உபதேசம் செஞ்சுட்டு ஜெகநாதர் ஆலயம் போறார் இந்த சஜ்ஜனகர். பகவான பாடி பணியிறார். 4 மாதம் அங்க தங்கி இருக்கிறார். அதற்கு பிறகு ஊருக்கு போய் கடமையை செஞ்சுக்கிட்டே பகவத் பக்தியிலையும் அடியார் தொண்டிலையுமே காலம் கழித்து வந்தார். இதுதான் இந்த சஜ்ஜனக சாருகருடைய வாழ்க்கை சரித்திரம். இந்த சரித்திரத்திலிருந்து நாம உணர வேண்டிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வாழ்க்கையில நிகழக்கூடிய ஒரு ஒரு சம்பவங்களுக்கும் ஒரு ஒரு காரண காரியம் உண்டு. நாம இந்த பிறவியில அனுபவிக்கிற துன்பங்களுக்கு நம்ம போன பிறவியில செஞ்ச தீவினை பயன்கள், எத்தனை பிறவியில யார் யார என்ன மாதிரி செஞ்சோமோ, எவ்வளவு தீவினைகள் செஞ்சோமோ, அதற்கேற்ற பலனை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் இந்த ஜென்மால. அப்ப இந்த தீய வினைகளை எப்படி நம்ம மாத்திக்கிறது, எப்படி நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பானதா மாத்திக்கிறது அப்படின்னா, நம்ம நல்ல எண்ணங்களோட வாழணும், நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையானதா இருக்கணும், பிறருக்கு உதவும் மனமுள்ளதா இருக்கணும், நல்ல செயல்கள் செய்யணும், எல்லாமே நன்மையானதா இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்வு வந்து சிறப்பானதா மாறும். அப்போ நம்ம இன்னையிலிருந்து நம்மளும் கடைபிடிப்போம், நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நற்சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்து அந்த இறை அருளை பெற்று நம்முடைய வாழ்வை புனிதமாக்குவோம், அந்த இறைவனுடைய பாதத்தை சரணடைவோம். இதுவரை இந்த புண்ணிய சரித்திரத்தை கேட்ட அனைத்து அன்பர்களும் அவர்களது குடும்பமும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ அந்த இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.